ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினா பனிச்சிறுத்தை கீழ்கண்ட எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தின் விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது பனிச்சிறுத்தை கீழ்கண்ட எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தின் விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு ரொம்பவே முக்கியமானது நண்பர்களே ஸோ எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம்னா லடாக் ஆமாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லடாக் யூனியன் பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த லடாக் யூனியன் பிரதேசத்தின் விலங்காக பனிச்சிறத்தையை வந்து அறிவித்திருக்காங்க அதே போல் அந்த யூனியன் பிரதேசத்தின் பறவையாக கருப்பு கழுத்து கொக்கு ஸோ இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே ஸோ இதை வந்து அறிவித்திருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு சில தகவலை முதலில் பார்த்துடலாம் ஸோ என்னென்னா நம்மளுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருக்கும் பொழுது அதற்கான ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட விதி என்னன்னா முந்நூற்றி எழுவது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீக்கிட்டாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதன் பின்பு சரிங்களா நீக்கப்பட்ட பின் அதே வருடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து இரண்டாக உடைக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களா உருவாக்கப்பட்டதுங்களா சோ அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருக்கும் பொழுது அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட மாநில விலங்கு எதுன்னா காஷ்மீர் மான் சரிங்களா காஷ்மீர் மான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பறவையாக எது இருந்ததுன்னா இதே கருப்பு கழுத்து கொக்கு தான் இருந்தது இப்போ வந்து லடாக் யூனியன் பிரதேசம் தனியாக இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா தன்னுடைய யூனியன் பிரதேசத்தின் விலங்காக இந்த பனிச்சிறத்தையை அறிவித்திருக்காங்க ஸோ இந்த பனிச்சிறுத்தை கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முன்னூறு சரிங்களா இரநூறுலேருந்து முன்னூறு வந்து பெருமளவு இந்த லடாக் பகுதியில் தான் இருக்குது இதன் காரணமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய பிரதேசத்தின் விலங்காக பனிச்சிறத்தையை அறிவித்திருக்காங்க அது போலவே தான் காஷ்மீர் மான் வந்து பெருமளவு ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பறவை வந்து இரண்டுக்கும் காமன் தான் கருப்பு கழுத்து கொக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா இதற்கான அறிவிப்பை இந்த லடாக்கோட வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தலைமை செயலாளரான பவன் கோத்வால் பவன் கோத்வால் ஸோ இவரு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் இந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் இரண்டு யூனியன் பிரதேசமாக எப்போ பிரிக்கப்பட்டதுன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகிலேயே முதன்முறையாக உலக வங்கி நிதி உதவியுடன் ரைட்ஸ் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் செயல்படுத்த உள்ளது உலகிலேயே முதன்முறையாக உலக வங்கி நிதி உதவியுடன் ரைட்ஸ் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் செயல்படுத்த உள்ளது ஸோ எந்த இந்திய மாநிலம்னா தமிழ்நாடு ஆமாங்க நம்ம தமிழகத்தில் தான் உலகிலேயே குறிப்பாக நம்ம இந்தியாவில் முதல் மாநிலமாக வேர்ல்டு பேங்க் ஸோ அவங்களுடைய நிதி உதவியுடன் ரைட்ஸ் என்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்குது ஸோ இது யார் உடன் தொடர்பான ஒரு திட்டம்னா மாற்றுத்திறனாளிகள் இல்லையா ஸோ அவங்களுக்கு தொடர்பான அவங்களுடைய நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்த இந்த வட்டாரம் மற்றும் உள்ளூர் அளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக உலக வங்கி நிதி உதவியுடன் உலகிலேயே முதன்முறையாக நம்ம தமிழகத்தில் செயல்படுத்த இருக்குது இதற்கான அறிவிப்பை அண்மையில் தமிழக சட்டப்பேரவையில் சமூக சரிங்களா சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கும் கீதா ஜீவன் ஸோ இவர்தான் அறிவிப்பு கொடுத்திருக்காரு இந்த திட்டத்தின் வாயிலாக ஆறு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு கோடியில் இந்த திட்டம் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக உலக வங்கி நிதி உதவியுடன் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது போல பல்வேறு விதமான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ அது ஒன் பை ஒன்னாக பின்னர் பார்க்கலாம் தமிழகத்தின் குடிசை பகுதி மாற்று வாரியத்திற்கு கீழ்கண்ட எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது அதோட பெயர் மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தின் குடிசை பகுதி மாற்று வாரியத்திற்கு கீழ்கண்ட எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஸோ எந்த பெயர் வைத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆமாங்க அண்மையில் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருனா சட்டப்பேர பேரவையில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் இருக்கு இல்லைங்களா அதோடைய பெயரை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக பெயர் மாற்றி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாற்று வாரியம் வந்து திமுக ஆட்சியில் தான் அதாவது குடிசை மாற்று வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் திமுக ஆட்சியில் தான் ஏற்படுத்தப்பட்டது இதற்கான ஒரு சட்டத்தை அதாவது தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் தொடர்பான ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இதோட பெயரை வந்து அவர் மாற்றி அமைத்திருக்காரு சாந்திலால் ஜெயின் அவர்கள் கீழ்கண்ட எந்த வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார் சாந்திலால் ஜெயின் அவர்கள் கீழ்கண்ட எந்த வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார் ஸோ எந்த வங்கியோட பார்க்கும்பொழுது இந்தியன் பேங்க் சாந்திலால் ஜெயின் சொல்லக்கூடிய இந்த நபர் இந்தியன் பேங்கோட புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக தினமான செப்டம்பர் ஒன்னாம் தேதி பொறுப்பேற்றிருக்காரு இவர் இதற்கு முன்னர் பேங்க் ஆஃப் பரோடா இதோட செயல் இயக்குநராக பணிபுரிந்துட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்திய அரசின் அடல் அடல் ஓய்வூதியம் திட்டத்தினை அதிக அளவு பயன்படுத்திய அதாவது இந்த திட்டத்தில் இணைந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது இந்திய அரசின் அடல் ஓய்வூதியம் திட்டத்தினை அதிக அளவு பயன்படுத்திய அதாவது இணைந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது ஸோ நம்மளுடைய மாநிலம் எந்த இடத்துல இருக்காங்கன்னா ஐந்தாவது இடம் அவங்க நம்முடைய இந்திய அரசு அடல் ஓய்வூதியம் திட்டம்னு சொல்லக்கூடிய அடல் பென்ஷன் யோஜனைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா ஸோ இந்த திட்டத்தில் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி மூணு கோடி சரிங்களா மூணு புள்ளி மூணு கோடி பேர் வந்து இணைந்திருக்காங்க இந்த ஃபினான்சியல் இயரில் நிதியாண்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் வந்து இணைந்திருக்காங்க இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்திலிருந்து இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பேர் இணைந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் அதிகளவு இணைந்த மாநிலங்கள் வரிசையில் அதிக அளவு இணைந்த மாநிலங்கள் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் சரிங்களா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்காங்க இரண்டாம் இடத்துல பீகார் மூன்றாம் இடத்துல மேற்கு பிடிச்சிருக்காங்க சபாட் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது சபாட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சின்னா ரஷ்யா ஆமாங்க ரஷ்ய நாட்டில தான் சபாட் என்ற பெயர் கொண்ட ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அதாவது மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் நம்ம இந்திய நாடு உட்பட ஒரு பதினேழு நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி தான் இந்த சபாட் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற செப்டம்பர் மூணு முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நகரில் தான் இந்த மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் வந்து நடைபெற இருக்கு நம்ம இந்திய நாடு இந்த பயிற்சியில் வந்து பங்கு பெற இருக்காங்க ஸோ நம்ம இந்திய நாட்டின் சார்பாக ஒரு இரநூறு ராணுவ வீரர்கள் பங்கேற்பாங்க அதில் பெரும்பாலோ பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வந்து நாகா படையினர் சரிங்களா நாகா படைன்னு சொல்லக்கூடிய ஒரு படையினரை சேர்ந்த நபர்கள் தான் அதிக அளவில் இருப்பாங்க ஸோ பாதுகாப்பு உறவை மேம்படுத்தும் விதமாக இந்த சபாட்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் நம்ம இந்திய நாடும் பங்கேற்க இருக்கு எங்கே நடைபெறுகிறதுனா ரஷ்யாவில் குறிப்பாக நீசினின்னு சொல்லக்கூடிய இந்த நகரில் தவணை முறையில் வீடு வாங்கும் திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தவணை முறையில் வீடு வாங்கும் திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஸோ எந்த மாநிலத்தில்னா நம்ம தமிழகத்தில் தாங்க ஸோ நம்ம தமிழகத்தில் தவணை முறையில் வீடு வாங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்தது ஸோ அது தற்சமயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த திட்டத்தை வந்து மீண்டும் செயல்படுத்தப்படும் அதாவது அறிமுகப்படுத்தப்படும் விதமாக சட்டப்பேரவையில் நம்முடைய தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சராக இருக்கும் சு முத்துசாமி சரிங்களா இவர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ தவணை முறையில் மீண்டும் வந்து வீடுகளை வாங்க முடியும் அதற்காக அரசு ரீதியாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி கட்டிடங்களை வந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் இந்த இடத்துல சில தகவலை பார்க்கலாம் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சட்டப்பேரவையில் கீதா ஜீவன் வந்து பல்வேறு விதமான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய மீதி சட்டப்பேரவை அறிவிப்புகளை என்னென்னா இந்த இடத்துல பார்க்கலாம் அதில் கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் ந நலவாரியம் வந்து உருவாக்கப்படும் விதமாக அவங்க சொல்லியிருந்தாங்க இரண்டாவதாக பெண்களின் மேம்பாட்டுக்காக நம்ம தமிழ்நாடு மாநில புதிய மகளிர் கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் ஓகேங்களா அடுத்தது நம்ம தமிழகத்திற்கு மாநில மூத்த குடிமக்களுக்கான ஒரு கொள்கையும் உருவாக்கப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த சிறுவர்களை வந்து இருந்து மீட்கும் விதமாக போதை தடுப்பு மையங்கள் சென்னையிலையும் திருநெல்வேலியிலும் அமைக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் நினைக்கிறேன் சரிங்களா போதை தடுப்பு மையங்கள் சென்னை மற்றும் ஜீவன் அமைக்கப்படும் அண்மையில் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சமீபத்தில் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக எந்த நாட்டில் பொருளாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக எந்த நாட்டில் பொருளாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டில் இந்த அவசர நிலை எமக் எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்குன்னா இலங்கை ஆமாங்க நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை நாட்டில் தான் ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி அடைந்திருக்கு ரூபாயோட வீழ்ச்சி மதிப்போட வீழ்ச்சி அடைந்திருக்கு இதன் காரணமாக விலைவாசி எல்லாமே ரொம்ப அதிகப்படியான உயர்வுக்கு சென்றிருக்கு சரிங்களா இந்த விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இலங்கையோட அதிபராக இருக்கும் கோத்தபயார் ராஜபக்ச கோத்தபயா ராஜபக்ச இவர் வந்து அண்மையில் அந்த நாட்டுல பொருளாதார அவசர வந்து அறிவித்திருக்காங்க கடந்த செவ்வாய்க்கிழமை இரவுல இருந்து இது அமல்படுத்தப்பட்டு வருகிறது இலங்கை உலகின் மிக உயரமான சாலை எந்த இந்திய மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ளது உலகின் மிக உயரமான சாலை அதாவது உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலை இந்திய எந்த இந்திய மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஸோ எங்கப்பா திறக்கப்பட்டிருக்குன்னா லடாக் ஆமாங்க உடைய இந்திய யூனியன் பிரதேசமான லடாக் யூனியன் பிரதேசத்துலாம் உலகின் உயரமான சாலை சரிங்களா உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையை வந்து அண்மையில் வந்து திறந்து வைத்திருக்காங்க கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து பதினெட்டாயிரத்தி ஆறுநூறு அடி உயரத்தில் இந்த சாலை வந்து அமைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்த எதற்கு இடைப்பட்ட பகுதியில்னா கேலான்னு சொல்லக்கூடிய ஒரு கணவாய் வழியாக ஓகேங்களா கேலா கணவாய்னு சொல்லக்கூடிய இதன் வழியாக பாங்காங்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியிலிருந்து லே நகரை இணைக்கக்கூடிய வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமாக இந்த பாங்காங்கும் லேக்கும் இடையிலான தூரம் ஒரு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து குறைக்கப்படுகிறத விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் தற்சமயம் உலகின் மிக உயரமான சாலை அதாவது உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையாக இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா இது பொது வாகன போக்குவரத்துக்காக சரிங்களா பொதுமக்களோட வாகனங்களின் போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்ட சிம்பிளாக சொல்லணும்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய சரிங்களா பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய உலகின் மிக உயரமான வாகன போக்குவரத்து சாலை எதுனா இதுதான் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரத்தி அறநூறு அடையில் அமைந்திருக்கு அண்மையில் லடாக்கோட எம்பியாக இருக்கும் ஜம்யாங் செரிங் செரிங் நங்கியால் இவர் தான் வந்து திறந்து வைத்திருக்காரு இவங்க வந்து ஒரு கணவாய் மேல அமைக்கப்பட்ட சாலையோட ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா இதற்கு முன்னர் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையாக எது இருந்ததுன்னா இதே லே மாவட்டத்தில் சரிங்களா மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட அதாவது கர்தூங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு கணவாயில் அமைக்கப்பட்ட சாலை தான் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட அதுவும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட சாலையாக இருந்தது அதை ஒப்பிடும் பொழுது இப்போ இதுதான் வந்து உலகின் மிக உயரமான சாலையாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சரிங்களா யார் அமைத்து கொடுத்திருந்தாங்க நம்முடைய இந்தியன் ஆர்மியோட ஐம்பத்தி எட்டாவது இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்பில் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உடனே உங்களுக்கு சில சந்தேகம் வந்திருக்குமே ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் கூட இது போன்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருப்போம் ஆமாங்க இதே லடாக் யூனியன் பிரதேசத்தில் உம்லிங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கணவாயில் ஒரு சாலை அமைக்கப்பட்டது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் சரிங்களா அதுதான் வந்து உலகின் மிக உயரமான சாலை அப்படின்ட்டு நம்ம பேசியிருப்போம் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த உம்லிங்கா கணவாய் வழியாக அமைக்கப்பட்ட சரிங்களா அந்த வகையில் எதுவும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு தான் உருவாக்கப்பட்டது அது பார்த்திங்கன்னா ஒரு கணவாய் வழியாக அதாவது மோட்டாரபல் ரோடு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் அதுதான் வந்து உயரமான ஒரு சாலையாக இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இந்த இரு பகுதியிலே இணைக்கக்கூடிய ஒரு சாலை அதாவது மோட் மோட்டரபுள் பாஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா இந்த பாங்காங் ஏரியையும் லே சொல்லக்கூடிய இந்த பகுதி எனக்கு கூடிய வகையில் உலகின் மிக உயரமான சாலை உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையாக எது இருக்குன்னா இது ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எதாவது இந்த உம்லிங்கா கணவாய் மேலே அமைக்கப்பட்ட ஸோ கிட்டத்தட்ட அதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர்னு சொல்லிருப்போம் ஸோ அதற்கும் இதற்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பேக்ஸில் சொல்லலாம் ஓகேங்களா உலக தேங்காய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக தேங்காய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஸோ என்றைய தினம்னா என்ற தினமான செப்டம்பர் இரண்டு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த வருடம் முதல் ஒவ்வொரு வருடமும் உலக அளவில் வேர்ல்டு கோகனட் டே அதாவது உலக தேங்காய் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது குறிப்பாக ஏசியன் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஆசிய பசிபிக் தேங்காய் சமூகம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை நினைவு விதமாகவும் தேங்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தான் இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி வேர்ல்டு கோக்னட் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக என்ன அமைந்திருக்குன்னா பில்டிங் ஏ சேஃப் இன்க்ளூசிவ் ரிசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் கோக்னட் கம்யூனிட்டி மீட் கோவிட் நைன்டீன் பாண்டமிக் அண்ட் பயாண்ட் ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு யூ பிரீத் லைஃப் என்ற பெயரில் காற்றை தூய்மைப்படுத்தும் கருவியை உருவாக்கியுள்ள பல்கலைக்கழகம் எது யூ பிரீத் லைஃப் என்ற பெயரில் காற்றை தூய்மைப்படுத்தும் கருவியை உருவாக்கியுள்ள பல்கலைக்கழகம் எது ஸோ ஆப்ஷனை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அவங்க டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்தும் அதாவது தில்லி பல்கலைக்கழகம் ஐஐடி கான்பூர் ஐஐடி ரூப் நகர் ஸோ இந்த மூன்று பல்கலைக்கழகம் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த யூ பிரீத் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஐஐடி ரூப் நகரும் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி கான்பூர் அதுபோக தில்லி பல்கலைக்கழக மேலாண்மை பிரிவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் இது முழுவதும் பார்த்தீங்கன்னா வாழும் தாவரங்களை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுகிறது ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லைப்பா இந்த வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இந்த யூ லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் இது பெருமளவு இந்த வீடுகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் ஆயு அலுவலகங்கள் இங்கே எல்லாமே பயன்படுத்தலாம் பெருமளவு இதோடைய உதவி என்னவாக இருக்குன்னா மருத்துவமனைகளில் அந்த சுவாச பிரச்சனையை இருக்கக்கூடிய நோயாளிகள் இருப்பாங்களையா அவங்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சி உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த யூ பிரீத் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்பவே முக்கியமானது ஓகேங்களா ஸோ இதை தவிர இன்றைக்கான ஷார்ட் நியூஸ் இரண்டு பார்க்கலாம் அது என்னென்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்னென்னா பசு இருக்கு இல்லைங்களா அந்த பசுவை தேசிய விலங்காக அறிவித்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதற்கான ஒரு நடவடிக்கையை நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமாக ஏற்றனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகவலை யார் கொடுத்துருக்காங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் சரிங்களா ஸோ பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி வரி வசூல் ஸோ கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளோ நட வந்திருக்குன்னா ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கோடி அதாவது ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருபது கோடி வந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்க விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இது கடந்த மாதத்திற்கான ஜிஎஸ்டியோட வரி வசூலாக அமைந்திருக்கு ஸோ இதனோட இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்த நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமையுமானால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி